இன்றைய மன்னா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. நம்முடைய தேவன் நம்மை கடைசி வரை நம்மை ஆதரிக்க கூடிய தேவனாக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரை நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்மை தாங்குகிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை தப்புவிக்க கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லா ஆபத்துகளிலிருந்து, எல்லா சிக்கல்களிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் கைக்கு அவனை தப்புவித்தார் என்று சொல்லி, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். தானியேலை குறித்து வாசித்து பார்க்கிறோம், சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதவாறு கர்த்தர் அவனை பாதுகாத்தார், அவனை தப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிக்கிற தேவன், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் எங்களை நீங்களாக்கி அவர் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். ஆம், உங்களுடைய வாழ்விலே சத்துரு கொண்டு வருகிற எல்லா நெருக்கங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், சூழ்ச்சிகளிலிருந்தும் உங்களை தப்புவிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கடைசி வரை உங்களை ஆதரிக்கிறதற்கு, கடைசி வரை உங்களை தப்புவிக்கிறதற்கு இந்த தேவன் போதுமான ஆண்டவர். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. God bless you.